ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டுருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஒரு சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம், மலாய் சிக்கன். சில குறிப்பிட்ட முக்கியமான இன்க்ரீடியண்ட்டை இதில் ஆட் பண்ணி அந்த சிக்கனை செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க, நான் செய்கிற மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா வேறு லெவலில் ஒரு சிக்கன் குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, இப்போது எப்படி சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கனை எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை நாம் இப்போ கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு நான் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 4-5 ஸ்பூன் தயிர், நல்ல கட்டியான புளிக்காத தயிர், கூடையே 1-2 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். அதை கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கசூரி மேத்தி சேர்க்கும்போது இந்த சிக்கனோட மனம் வந்து வேறு லெவலில் இன்றைக்கி இருக்க போது. ஓகே, இது கூடையே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம போட்டிருக்க மசாலா பொருட்கள் எல்லாம் சிக்கனில் நல்லா சேர்கிற அளவுக்கு ஃபைனாக அதை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அதை 1/2 மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அது ஒரு பக்கம் ஊறட்டும். ஓகே, இப்போது நம்ம 1 கடாய் எடுத்துக்கலாம். அதில் 100 ml கடலெண்ணெய் எடுத்துக்கிறேன். நீங்கள் தேங்கெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அது வேறு மாதிரியான சுவை இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதில் பட்டை கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு, நான் அந்த வீடியோ வந்து கட் ஆயிடுச்சு, நீங்கள் நார்மலாக வழக்கமாக யூஸ் பண்ணுற பட்டை கிராம்பு, ஏலக்காய், 1 பே லீஃப் சேர்த்துட்டு, கூடையே 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லாட்டிலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல. கூடையே காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், அதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஆனியன் நல்லா வேகட்டும். ஆனியன் வந்ததுக்கப்புறம் 200 கிராம் தக்காளியை நீள்வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி வெங்காயம் நல்லா வேகட்டும், கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் 1 மிக்ஸி ஜாரில் 30 கிராம் முந்திரி பருப்பு, 75 கிராம் தேங்காய், 10 கிராம் பாப்பி சீட், அதாவது கசகசா, அதை எடுத்து ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ திரும்பவும் நம்ம தக்காளி வெங்காயத்தை வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஓரளவுக்கு தக்காளி வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம அது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு 1-30 செகண்ட்ஸ் நல்ல கிளறி விடுங்க. இப்போது பச்சை வாடை போயிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்ச சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். மேரினேட் பண்ணி வச்சோம்ல அந்த சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. தக்காளி வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம 7 நிமிஷம் இதை வேக விட்டுறலாம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமாக இருந்தால் பிடிச்சிரும். இப்போ 7 நிமிஷத்துக்கு அப்புறம் 1 கலர் கிளறி விட்டுட்டு இப்போ நாம் மசால் சேர்த்துக்கலாம். நான் எங்கேயுமே தண்ணி சேர்க்கலை, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பொடி, 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடி, 2.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இதை நம்ம சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் நாம் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் 5-7 நிமிஷம் வேக விடுறோம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்து 1 கலர் கிளறி விட்டுருங்க. இப்போவும் சொல்கிறேன், நான் வேறு எங்கேயுமே தண்ணி சேர்க்கலை, அந்த சிக்கனில் உள்ள தண்ணி மட்டும்தான்.
உப்பு கிளறி விட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஒரு தடவை உப்பு சேர்த்துருக்கோம் மேரினேட் பண்ணும்போது, இப்போது அதில் உங்களுக்கு தேவைன்னா இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு கலர் கலரி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நாம் கொஞ்சம் கசூரி மேத்தியை திரும்பவும் கசக்கி அதில் மேலாக்கில் தூவி விட்டுறலாம். இதுக்கப்புறமும் கொஞ்சம் மல்லியலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான மலாய் சிக்கன் தயாராகிடுச்சு. இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வேறு லெவலில் இருக்கும். நான் இன்றைக்கி கடலெண்ணெயில் தான் சேர்த்துருக்கேன். சூப்பரான மலாய் சிக்கன் ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அது நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு டிஷ்ஷோடு திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.